வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு, ஈழை இரும்பல் இழைப்பு நோய், இதை பற்றி தான் பார்க்குறோம். இந்த இழைப்பு அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு நோவு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. மூச்சு பாதையில் வந்து அடைப்பு ஏற்படும், அதாவது மூச்சு விட குழாயில் இந்த நரம்பு மண்டலத்தில் சிறு சிறு அடைப்புங்க ஏற்படும். இந்த அடைப்பு நீங்கள் கவனிக்காத விட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு நிறைய தொந்தரவு கொடுக்கும். அதனால் வந்து இது எப்படி தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா நம்ம பேசும்போதே விசில் சத்தம் கேட்கும். ஒரு சிலருக்கு உறக்க பேசினாவே விசில் சத்தம், லேசாக விசில் சத்தம் தொண்டைக்குள்ளே கேட்கும். படுத்து தூங்கினா இன்னும் ஜாஸ்தி வரும், குரட்டையோடு சேர்ந்து விசில் நல்லா சவுண்டாக ஒளி கேட்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மிக எளிய வைத்திய முறை தான் இது, ஆடாதொடா. இந்த ஆடாதொடா மூலிகை வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு மூலிகைங்க. இதெல்லாம் ஒரு கல்ப மூலிகை. இதெல்லாம் வந்து சளி, இந்த நுரையீரல் பிரச்சனை இருந்தாலும் சரி, மூச்சு திணறலுக்கு 100% இது நம்பி நம்ம செய்யலாம். அந்த அளவுக்கு மிக அதி மருத்துவ குணம் கொண்ட மூலிகை. இதில் ஒரு சின்ன ஒரு வைத்திய குறிப்பு தான் இதுவும். இந்த மாதிரி இன்னும் ஒரு பங்கு இலை எடுத்துங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கணும். இலை உரலில் போட்டு இடிங்க, மிக்சியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சார் வராது. தண்ணி ஊற்றி தான் அரைச்சணும், தண்ணி ஊற்றக்கூடாது. உரலில் போட்டு நல்லா வழக்கில் இடிச்சிங்கன்னா, இடிச்சிட்டு துணியில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா சாறு வரும். ஒரு 100 மில்லி சாறு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், இஞ்சி. இந்த இஞ்சி வந்து இது ஒரு கல்ப மூலிகை தான். இதை வந்து நம்ம தினசரி உபயோகம் பண்ணுறோம். அதே மாதிரி தோல் மேலே மேலே இருக்கிற தோல் சீவில் இந்த தோல் கயிட்டி வச்சிடணும். தோல் எடுத்துட்டு நல்லா துருவல் மாதிரி போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சார் ரொம்ப எளிதில் வரும். இது மிக்சியில் போட்டிங்கன்னா சார் வந்துடும். இதுவும் துணியில் போட்டு ஒரு 100 மில்லி சார் எடுத்து பிழிஞ்சி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் சார் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு லேசாக அனலில் மெழுகு பதம் காசுங்க. காய்ச்சிக்கிட்டால் வந்தீங்கன்னா மெழுகு பதம் வரும், இது எடுத்துக்கலாம். சரி, உங்களுக்கு இந்த இஞ்சி கிடைக்கல அப்படின்னா தேன், இது வந்து ஒரிஜினல் தேனுங்க. இந்த தேன் வந்து ஆடாத்தோட சமமாக ஒரு 100 மில்லி சாறு, ஆடாத்தோட சார் 100 தேன், இது வந்து சேர்த்து லேசாக பதமாக காய்ச்சிங்கன்னா மெழுகு பதம் வரும். இதை வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை, அதாவது 2 கிராம் அளவுக்கு சாப்பிட்டிங்கன்னா வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட மூச்சு அடைப்பு வர்றது, மூச்சு திணறல், இந்த மூச்சு குழாயில் வரக்கூடிய அடைப்புங்க, எந்த விதமான அடைப்பு இருந்தாலும் சரி செய்யும். சளிங்கெல்லாம் மொத்தம் அறுத்துக்கிட்டு வெளியே தள்ளிடும், அந்த அளவுக்கு வேலை செய்யும். இதில் வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம். மிக அற்புதமாக நமக்கு இந்த வைத்திய முறை. நுரையீரல் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஒரு எளிய மருத்துவ குறிப்பு தான் இது, மிக விசேஷமாக வேலை செஞ்சு கொடுக்கும். இந்த இரும்பலெல்லாம் வந்து இரும்பும் போது பார்த்திங்கன்னா கழுத்து நரம்புங்க, தோல் பட்டைங்க, மார்பக பகுதியில் வந்து நரம்புங்கெல்லாம் இழுக்கும், ஹார்ட்டில் எல்லாம் வலிக்கும், இருதயத்தில் வந்து நமக்கு நிறையா எரிச்சல் கொடுக்கும், வலி தாங்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். முதுகு தோல் பட்டையிலையும் நிறையா வலி கொடுக்கும். ஏன்னா ஒரு வாரம் ஒரு 2-3 நாள் இரும்பல் இருக்கவங்களாம் இந்த வைத்திய முறை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி சாப்பிட்டாவே சரியாக போயிடும். வருஷக்கணக்கு மாதக்கணக்கு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது சரியான ஒரு வைத்திய முறையாகும். இந்த முறையை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.